துன்பம் தீர என்ன வழி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சொல்லி அப்படி சில பேத்துக்கு துன்பத்தை திரும்பி சொல்லி முன் செய்த வினையை பற்றி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அந்த வினை திரும்படி விளக்கம் சொல்லி அன்னதானம் செய்ய சொல்லி தினம் பக்தி செலுத்த சொல்லி பெரிய பெரிய ஸ்தலங்கள் போக சொல்லி இப்படியெல்லாம் செய்யணும். இன்னும் சில உபாயம் இருக்குது. நீ வேறு ஒன்றும் வேண்டாம், நல்ல விஷயம் தெரியாமல் சொல்லுவான். இங்கேருந்து போ, ராமேஸ்வரத்தில் கடலில் மூழ்கு, எல்லா துன்பமும் சரியாக போடும். அப்பா ஒரு ஆறுதல் அவனுக்கு கிடச்சிது. என்ன ஆச்சரியம், இவ்வளோ துன்பமும் ராமேஸ்வரத்தில் கடலில் புண்ணிய தராது, கடலில் மூழ்கினா புண்ணியம் சரியாக பண்ணும். அதில் ஒரு ஆறுதல், அவனுக்கு ஒரு ஆறுதல். அப்பா ராமேஸ்வரத்தை முடிக்கிட்டோம், இனிமேல் கஷ்டமே இருக்கான்னு நினச்சான். மறுநாளே கஷ்டம் வரும். என்ன யானை, அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. சரி காவேரியில் முழுகுனா, காவேரி புண்ணியஸ்தலம், புண்ணிய தீர்த்தம், காவேரியில் முழுகிட்டு வாடான்னு அதில் ஒரு பத்து நாள் போகும். இப்படியே அங்கே இங்கே அலைய விட்டு அவனையும் அவள்தான் வாழ்க்கை. இப்படியே நாலு இடத்த அலைவான், அல்லல் போடுவான், போவான், வருவான், ஏதோ தடுமாறி கிடப்பான். இப்படியே அவன் அந்த காலத்தை கழிக்கிறது தான் ஞானிகள் செய்கிற வேலை. இப்போ உங்களுக்கு தெரியும், காவேரி குளிச்சாலும் வினை தீராது, கங்கையில் குளித்தாலும் வினை தீராது, ராமேஸ்வரம் கடலில் முழுகினாலும் வினை தீராது, வேதாந்தத்தில் முழுகினாலும் வினை தீராது. வினை தீர்வுக்கு ஒரே வழி, அகத்தீஷா நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, எனக்கு ரொம்ப தடுமாட்டமாக இருக்குது, ஒன்றுமே புரியல, கடன் சுமை இருக்குது, விவசாயம் சரியில்லை, நீங்கள்லாம் பெரியவங்க அருள் செய்யின்னு கேட்டால் வினை தீரும் அப்படின்னு நொறுக்கிடுவோம். ஆசா ஞான பண்டிதா, சர் குருநாதா, மிதுபெரும் ஞானியாச்சே, இத்தனையோ பாவிகள் ஐயா ஒன்று ஆசி பெற்றிருக்கிறான், நானும் பாவிதான், பாவிதான் வறுமையில் உழந்து கிடக்கிறேன், தாங்க முடியாது தடுமாற்றம், தாங்க முடியாது தடுமாறுகிறேன் ஐயா, எனக்கு அருள் செய்யப்பா என்று சொன்னால் வினையை வெல்லலாம். இதுதான் உபாயம். ராமேஸ்வரம் கிட்ட முழுகினாலும் சரி, வேதாந்தி முழுகினாலும் சரி, காவேரியில் முழுகினாலும் சரி, கங்கையில் முழுகினாலும் சரி, எதுவும் நடக்காது. இப்போ வரா தண்ணியில் முடிச்சா எனக்கு சோப்பு போட முடியாது, எந்த தண்ணியில் குளித்தாலும் சோப்பு போட்டு தான் அனுப்புவோம். ஆனால் இவர்களுக்கு தெரியும், தெரிந்தாலும் வேறு வழி இல்லை, இல்லாதத்தான் தடுமாறுகிறானே என்று சொல்லி அவர் சொல்வார். ஆக இது போன்ற சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தன் காவி கட்டினால் அவன் பொருள் எறிந்திருக்க வேண்டும், இல்லறத்தானுக்கு என்ன சொல்ல வேண்டும், அன்னதானம் செய், ஆடு கோழி வெட்டாதே, புலால் உண்ணாதே, நீ கடவுளை தினம் பூஜை செய், பூஜை செய்து ஆசி பெற்றுக்க, அன்னாதான் இப்படி சொல்லி அவனுக்கு ஒரு வழிகாட்டி முன் செய்த வினை இருக்கும், தடுமாறிக்கிட்டு கிடப்பான் பாவி, அவன்கிட்ட நல்ல வார்த்தை நாள் சொல்லி ஆறுதல் சொல்லி இன்னும் அவனுக்கு ஆறுதல் படுத்துனா போய் ராமேஸ்வரத்தில் முழுகு, வேதாரண்யம் போ, காவேரியில் முழுகும் சொல்லி அப்படி நாலு ஒரு ரெண்டு மூணு சொல்லி, அது ஏழரை சனின்னு சொல்லி, அஷ்டம சனின்னு சொல்லி, திசை ராகு திசை நடக்குது, அது ரெண்டு வருஷம் போகணும் சொல்லி இப்படியே நவுத்திட்டு போகணும். இப்படி போனால் அவனுக்கு முடிஞ்சு போகிறான், அந்த குடும்பத்தை நடத்தும், அப்படியே போயிடுவான். ஆக இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்படி இல்லாமல் பயிற்சி இல்லாமல் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து அவனை இல்லறத்தானே காப்பாற்றணும். துறவிக்கு என்னடா உபாயம் தான், ஒன்றே ஒன்று, நீ ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டுமென்றால் எவன் காமத்தை வென்றானோ, எவன் கோபத்தை வென்றானோ, எவன் மரணத்தை வென்றானோ, எவன் கொனைக்கடி நீக்கினானோ, எவன் புனிதமானவனோ, அவனை பூஜை செய்யாமல் உன் ஜென்மத்தை கடைத்தட்டம் ஓடிவிடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.